பார்த்தீங்கன்னா ஆலடியூர், இந்த ஆலடியூருக்கு போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது. ஒரு பைக்கில் பைக்கு மூலமாக தான் நிவாரணப் பொருள் வந்து இன்றைக்கி கொண்டு போகிறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து போடக்கூடியது போட்டாலும் அது வந்து சரியான முறையில் போய் சேரலை, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருந்தது. கண்டிப்பாக இருந்தாலும் உள்ளூர் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மாங்கடாபுரத்தை தாண்டி பெரிய மடையிலிருந்து நிவாரணப் பொருள்னால் இது வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் தனியார் மூலமாகவும் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை வந்து என்ன செய்கிறாங்க. மனுகுறிச்சி வரைக்கும் இன்னைக்கு பஸ் போகிறேன் இப்போ போகிறது பைக்கில் போயிடலாம், பைக்கில் போயிடலாம், சின்ன வெஹிக்கிளில் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெருங்குளம் மாயகுத்த பெருமாள் கோயிலுக்கு பின்பகுதி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆலடியூர். இப்போ நேற்று இந்த ஊரில் தான் வந்து ஒரு ஆலை இறந்து போயிட்டாங்க. நேற்று நம்ம ரெஸ்கியூ டீம் வந்து இந்த ஊரையும் மங்களபுரிச்சு தான் வந்து ஆள் எடுத்து போனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பெருங்குளம் அந்த ஆலடியூர் பெருங்குளத்துலேருந்து மங்களபுரிச்சிக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இன்றைக்கி ஓரளவு ரோடுகள் எல்லாமே கொஞ்சம் தண்ணிகள் வற்ற ஆரம்பிச்சிட்டு அதுக்கு ஒரு காரணம் இந்த பெருங்குளத்தினுடைய சற்று வந்து நேற்று வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி. இப்போ வந்து நீர் பெருங்குளத்தை இந்த சற்று வந்து திறக்கலை, அதனால தான் தண்ணி இந்த மடை பெருங்குளம் மடை திறக்கலை. 10 சற்று வந்து இந்த திறக்காதனால தான் இவ்வளோ தண்ணி நேற்று வந்து அந்த சற்று வந்து திறக்கப்பட்டதுனால இந்த தண்ணி வந்து 150 வருஷத்து இதில் சிவகலைக்குல தண்ணி வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயல்களை ஃபுல்லாக குளம் உடஞ்சி தண்ணி போயிட்டு இருக்கும். குளம் வந்து செல் எடுக்கா எடுக்கல டவர் எடுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சார்பாக ஏதாவது வந்ததுன்னா சொல்லிடுங்க. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே.